கண்ணம்பு, இவள் எப்படி வந்தால் இங்கே? ஏதோ சதி நடந்து இருக்கிறது. உள்ளே போங்கள். தப்பி விட்டார்கள் அரசே, தப்பி விட்டார்கள். வாருங்கள். மன்னர் பெருமானே, என் மகன் என்ன குற்றம் செய்தாரா? கோத்திர பெருமானே, நீங்களாவது கூறுங்கள், என் மகன் செய்த குற்றம் என்ன சொல்லுங்கள். கூத்தரே, நீங்களே சொல்லுங்கள், அதை கூறவும் என் நா கூசுகிறது. அமருங்கள் கம்பரே. பெரியோர்களே, அம்பிகாபதி செய்த குற்றத்தை கேட்டார் கம்பர் கூட மன்னிக்க மாட்டார். குடியிருந்த வீட்டுக்கு கொல்லி வைத்தது போல் அம்பிகாபதி அரண்மனை அந்தப்புறத்துக்குள்ளே கள்ளத்தனமாக நுழைந்து அரசிலங்குமரியை கடத்தி செல்ல முற்பட்டார். இதை மறுக்கிறேன் மன்னவா. கூத்தர் பெருமானே, என் மீது இழிவான பழியை சுமத்துவதே உங்கள் நோக்கம் என தெரிகிறது. மன்றத்திலே கூடியிருக்கும் மாண்புமிக்க பெரியோர்களே, கேளுங்கள், உண்மை இதுதான். நானும் அமராவதியும் காதலால் ஒன்றுபட்டோம், சூழ்ச்சியால் பிரிக்கப்பட்டோம். ஆகவே சூதும் சூழ்ச்சியும் வஞ்சகமும் இல்லாத இடத்திற்கு போக புறப்பட்டோம். அதைத்தான் கடத்தி செல்ல முற்பட்டேன் என்று திருத்தி கூறுகிறார் கூத்த பெருமான். எங்கள் மனமொத்த காதலுக்கு மாசு கற்பிக்கிறார். காதல்? குப்பை மேட்டுக்கும் கோபுரத்துக்கும் காதல்? குப்பை மேடு கோபுரமாவதும் கோபுரம் குப்பை மேடாவதும் கால வெள்ளத்திலே சர்வசாதாரணம். மாற்றாரின் படையெடுப்பால் மகுடத்தை இழந்து காட்டிலும் மேட்டிலும் கடும் உயரடைந்த காவலர்களை நாம் கண்டதுண்டு. ஆதரவற்று அநாதைகளாய் பிரிந்த பலர் அரியாசனத்திலே வீட்டிலிருந்து ஆட்சி செலுத்தியதையும் நாம் பார்த்ததுண்டு. ஏன், விவசாயின் மகனாய் பிறந்த கரிகாலம் தானே மணிமுடி தரித்த அரசாண்டான். அந்த பரம்பரையிலே வந்தவர் தானே நமது அரசர். இன்று வரலாற்றை மறந்து பேசுகிறார் கோபுரம் குப்பை வேடு என்று. பெரியோர்களே, இன்றிருந்து நாளை மறையும் இந்த செல்வத்தை கொண்டா மன்னர் உயர்வு தாழ்வு கற்பிக்கிறார். எனக்கு விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நான் விவாதிக்கவில்லை. ஆனால் செல்வர்களுக்குத்தான் காதலிக்கு உரிமை உண்டு என்ற தவறான சம்பிரதாயத்தை இந்த வழக்கின் மூலமாக நிலைநாட்டக் கூடாது என்பதே எனது விருப்பம். அம்பிகாபதி, போதும் உன் அதிக பிரசங்கம். பெருங்குடி மக்களே, குற்றம் புரிந்தவன் கூக்குரலிடுவது இயற்கை. சபையினரின் சம்மதத்தோடு இவனுக்கு தண்டனை அளிக்கிறேன். நிறுத்துங்கள். நீதிக்கு முன்னே பசுவையும் தன் பாலகனையும் ஒன்றாக எண்ணி தீர்ப்பளித்த மனுநீதி சோழன் வீட்டிருந்த இந்த ஆட்சி மன்றம் இன்று சூழ்ச்சி மன்றமாக மாறிவிட்டதா? அமராவதி, என்ன உளறுகிறாய்? உள்ளத்தின் கொந்தளிப்பு அரசே. அவர் குற்றவாளி என்றால் நானும் தானே குற்றவாளி? என்னையும் அல்லவா இங்கே அழைத்திருக்க வேண்டும்? விசாரணை இல்லாமல் தண்டிப்பது நீதி அல்ல என்பது இந்த சபையில் எவருக்குமே தெரியாதா? கற்றறிந்த மேதையரும் கவிஞரும் கூடியிருக்கும் இந்த மணிமண்டபத்திலா இப்படி ஒரு அக்கிரமம்? அமராவதி, நீ ஏன் இங்கு வந்தாய்? என் விதியை நிர்ணயிக்க நீங்கள் எல்லோரும் இங்கே கூடியிருக்கும் போது நான் வேறு எங்கே போவது? எங்கள் காதல் வாழ்வை அழித்து விடாதீர்கள் என்று கேட்கத்தான் ஓடோடி வந்து. உங்கள் காதல் வாழ்வு அழியாமல் இருக்க வேண்டுமானால்
நீயாவது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்க வேண்டும், அல்லது அம்பிகாபதியாவது அரச குலத்தில் அவதரித்திருக்க வேண்டும். காதலில் உயர்வு தாழ்வு இல்லை என்று காவியங்கள் பாடிய கூத்தர் பெருமான் கூறுகிறார், கேளுங்கள். ஆம், பாடினேன். ஆனால் இலக்கியம் வேறு, வாழ்க்கை வேறு. வாழ்க்கையிலே காதல் என்றால் அதற்கு தரம் வேண்டும், தகுதி வேண்டும். தகுதி என்று நீங்கள் எதை கூறுகிறீர்கள்? தம்பதிகளுக்கு வேண்டிய மன ஒற்றுமையைத்தானே? அது எங்களிடம் பரிபூர்ணமாக இருக்கிறது, எங்களை வாழ விடுங்கள். மன ஒற்றுமை இருக்கிறது என்ற ஒரு காரணத்தினாலேயே இந்நாட்டின் வருங்கால மகாராணி ஒரு சாதாரண பிரஜையை மணந்து கொள்ள முடியாது. எனக்கு இந்த மகாராணி பட்டமும் வேண்டாம், இந்த சிம்மாசனமும் வேண்டாம். நாங்கள் எங்கேயாவது காட்டிலே, மலையடிவாரத்திலே, மண் குடித்தேனே, உங்கள் கண்காணாத இடத்திலே வாழ்கிறோம், எங்களை விட்டு விடுங்கள். அமராவதி, இனி நீ பேசுவதில் பயனில்லை, போ உள்ளே. சபையோர்களே, அம்பிகாபதி குற்றவாளி என்று முடிவு செய்தாகிவிட்டது. எனவே அம்பிகாபதிக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். நீங்கள் அம்பிகாபதியை கொல்வதாக எண்ணுகிறீர்கள்? உண்மையில் என் வாழ்வை தான் கொள்கிறீர்கள். கண்ணே, மணியே, கலிதீர்த்த நல்லவுதே என்றெல்லாம் என்னை கூறுவீர்கள். இன்று நீங்களே என் வாழ்வை அழிக்க பார்க்கிறீர்கள். அப்பா, அவரை பிரிந்தால் நான் உயிர் வாழ முடியுமா? அப்பா, உங்கள் மகள் என்று கூட பார்க்க வேண்டாம். யாரோ ஒரு அனாதை என்று என் மீது இரக்கம் காட்டுங்கள். அப்பா, எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். அப்பா, அபராவதே, போ உள்ளே. இது மாற்ற முடியாத தீர்ப்பு. அப்பா, அண்ணா, ஒரு விண்ணப்பம். தன் மகளை காதலித்தான் என்று குற்றம் சாட்டி ஒரு தமிழ் கவியின் தலையை வாங்கிவிட்டான் குரோத்துங்கன் என்று வருங்காலம் உங்களை கூற்றக்கூடாது. தமிழ்தாயின் தவப்புரவனான அம்பிகாபதியிடம் அரசர் இரக்கம் காட்ட வேண்டும். தமிழ் வாழ் அவனை வாழ விடுங்கள். அவன் மாபெரும் புலவன். சிட்டின் பச்சிந்து பாடும் இவனா பெரும் புலவன்? அரசே, நான் காதலித்தது குற்றம் என்று கூறுங்கள், கவலை இல்லை. ஆனால் என் புலமையை இழித்துக் கூற எவருக்கும் அதிகாரம் இல்லை, என்னால் அதை சகிக்கவும் முடியாது. புலமை வீண் மமதை. சிற்றின்பம் சிறிதும் கலவாத பேரின்பப் பாடல்கள் நூறு பாட முடியுமா உன்னால்? பாடிவிட்டால் பரிசு அமராவதி. தவறினால் உன் தலை மண்ணில். அமைச்சரே, நாளை வசந்த மண்டபத்தில் இதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்கள். அதுவரை அம்பிகாபதி சிறையில் இருக்கட்டும். அழாதே, கலைவாணி என்னை கைவிட மாட்டாள். வா அமரா. அமரா, அமரா, நாளைதான் நாம் எதிர்பார்த்திருந்த வெற்றி பெறுநாள். எதிர்பார்த்த வெற்றி ஏற்பட போகும் இந்த நேரத்தில் எதிர்பாராமலும் ஒன்று நடந்துவிட்டது. என்ன? கண்ணம்மா நம்மை கண் கலங்க வைத்து போய்விட்டார். என்ன சொல்கிறார்? கண்ணம்மா இறந்து விட்டார். கண்ணம்மா, கண்ணம்மா, நாம் தப்பி ஓடும் சமயத்தில் அரசர் வருவதை நமக்கு அறிவிக்க வந்தவள் அவர் கத்திக்கே பலியாகிவிட்டாள். கண்ணம் தன் உயிரினும் மேலாக உங்களை காதலித்தார். மறைந்துவிட்ட மாணி நம் நல்வாழ்வுக்காக தன் காதலை மட்டுமல்ல உயிரையும் தியாகம் செய்துவிட்டாள். நாளை நம்முடைய வாழ்வு சோதனையிலே ஊசலாடி கொண்டிருக்கிறது. பேரின்பத்தை பற்றி நூறு பாடல். கவலைப்படாதே, நூறு பாடல் என்ன, பாட ஆரம்பித்து விட்டால் ஆயிரக்கணக்கில் பாடிக்கொண்டே இருப்பேன். ஆயிரமா? அதுவரை நான் பொறுத்திருக்க மாட்டேன். சரியாக நூறு பாடல் முடிந்தவுடன் ஓடோடி வருவேன் உங்கள் முன்னால். அப்போது நான் உன்னை பற்றியே பாடுவேன். இளவரசி, சிறை அதிகாரிகள் வரும் நேரம் ஆகிவிட்டது. ஆமாமரா, போய் வா, நம்பிக்கையோடு இரு. போய் வா. அன்பே.
நூறு பாட்டுகள் முடிஞ்ச அப்புறம் தான் நீங்க அவரை பார்க்கணும் இல்லையா? மல்லிகா, நூறு புஷ்பங்கள் வேண்டும் என்று கேட்டேனே, பாட்டுகளை என்றதுக்கு தானே இதோ. பொங்கி எழும் புது நிலவு, புத்துணர்ச்சியூட்டும் தென்றல், பூத்து குலுங்கும் மலர்களின் மனம், மனத்தை மயக்கும் மன்மதன் சிலை, அந்தியத்தை நெருங்கியவர்க்கும் சிந்தையை கிளறும் நிலை, கண்களை மட்டுமல்ல கருத்தையும் கவரும் காட்சிகள் கொண்ட இச்சூழ்நிலையிலே இளங்கவிஞனான எழிற்குமரன் அம்பிகாபதி கடவுளை பற்றி பாட வேண்டும், அதுவும் நூறு பாடல்கள். இச்சோதனையிலே இவன் வெற்றி பெற்றான் சோழ நாட்டின் சுந்தர பொதுமை அமராவதி இவனுக்கு தோல்வியடைந்தார். வேண்டாம் வேண்டாம், இவன் வெற்றி அடையட்டும். பாட ஆரம்பிக்கலாம். குலசேகரா, ஒவ்வொரு பாட்டு முடிந்ததும் ஒவ்வொரு சோழியாக எடுத்து அந்த தட்டிலே போடு.